உத்தரப்பிரதேசத்தில் ஆல்ட் நியூஸ் இணை நிறுவனர் முகமது சுபைன் மீது காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் உள்ள தஸ்னா தேவி கோவில் அர்ச்சகராக இருப்பவர் யதி நரசிங்கநாத் இவர் மீது நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் அவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து ஆல்ட் நியூஸ் தொலைக்காட்சியின் இணை நிறுவனராக இருக்கும் முகமது சுபைர் யதி நரசிங்கநாத் குறித்து தரக்குறைவாக விமர்சித்தார் என அவரது ஆதரவாளர்கள் புகார் கொடுத்தனர். இதனால் முகமது சுபைர் மீது பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவுகள் 196, 228, 299 மற்றும் 356 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சுபைர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் முகமது சுபைர் கூறிய கருத்து இந்திய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது. எனவே அவர் மீது ஏற்கனவே பதியப்பட்ட பாரதிய நியாய சட்டத்தின் பிரிவுகளுடன் இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கும் பிரிவு 152 கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து காசியாபாத் காவல்துறை முகமது சுபைர் மீது BNS பிரிவு 152 மற்றும் IT சட்டத்தின் பிரிவு 66 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு திமுக MP கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், உண்மை சரிபார்ப்பு இணையதளமாக ஆல்ட் நியூஸ் இணை நிறுவனர் முகமது சுபைர் மீது நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்தை விளைவிப்பதாக குற்றம் சாட்டி உத்தரப்பிரதேச காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை பிரித்தாளும் சக்திகளுக்கு எதிராக அஞ்சாமல் போராடுவோரின் வாயை அடைக்கும் முயற்சியாகும். இது சட்டம் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான உதாரணம். கருத்து சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார்.